சாஸ்திரங்கள், அந்த பகவத்கீதை தான் நடுநாயகமாக இந்த பிரஸ்தான திரயத்தில் இருக்குது. அது என்னத்தை காட்டுறதுன்னா, விசாரம் பண்ணி எதை தெரிஞ்சுக்கணும், ட்ரூத். என்ன ட்ரூத் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், வித்தியாசமாக நினச்சிக்காதீங்கோ. ஒரு டு அ லிட்டில் எக்ஸ்டென்ட் வயிற்றுச்சலாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் யுவரால் லைக் மைண்டடுங்கிறதுனால, பாகவதம்ங்கிறது புராணம், புராணம் தானே. எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா பாகவதம்? சத்தியம் பரம் தீமகி, பரமான ட்ரூத்தை லெட்டர்ஸ் ஆல் மெடிடேட்னு ஆரம்பிக்கிறது. அந்த புராணத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கா தெரியுமா? என்ன பேர் சொல்கிறதா வாழ்க்கலாம்? மித்தாலஜின்றா. வயிற்றுச்சலாக இருக்குமா இருக்காதா? எது ட்ரூத்தை ஆராயிறதோ அதை மித்துன்னு சொல்கிறா. நம்மளும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மித்தாலஜி மித்தாலஜி மித்தாலஜின்றோம். சில பேர் ரொம்ப பெருமையாக ஐம் மித்தாலஜிஸ்ட் அப்படின்றா. என்ன அநியாயம்? சத்தியத்தை விசாரம் பண்ணக்கூடிய புராணத்தை மித்துன்னு சொல்லலாமா, மித்தியன்னு சொல்லலாமா? இதெல்லாம் திருசமம் பண்ணுறா, நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதனால் சத்தியம் அதெல்லாம் பாகவதம். எந்த அளவுக்கு சத்தியம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வர நாட்கள். அப்படிப்பட்ட சத்தியம் பகவத்கீதை. சத்தியத்தை தான் விசாரம் பண்ணுறது. சத்தியம்தான் பிரம்மம், பிரம்மந்தான் சத்தியம். அந்த ஒரு விஷயத்தை விசாரம் பண்ணி நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறது, அதுதான் பகவத்கீதை. அப்போ அது அதனால் நமக்கு இங்கே கீதத்துடைய அர்த்தம், பகவத்கீதையுடைய அர்த்தத்துடைய விஞ்ஞானம் வந்தாலே நம்மளுடைய எல்லா புருஷார்த்தங்களும் சித்தி ஆயிடுத்து. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீதையுடைய ஒரு ஓவர்வியூ. ரொம்ப அழகாக அதில் ஒரு அஞ்சாறு யோகங்கள் இருக்குது. வீணிட்டுனோம் நாட்டு, நம்ம ஏதோ தியானம் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஆத்ம விசாரம் பண்ண போகிறது எல்லாம் இருக்கட்டும். ஆஸ் எ ஹிந்து எனக்கு தெரியணும் இல்லையா, என்னுடைய கீதா மாதாவுடைய ஒரு வேரியஸ் ஹியூஸ், வாட் ஆர் த வேரியஸ் யோகாஸ் ஆஃப் அவர் கீதா மாதா தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தலை கட்டக்கூடிய பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன டைகாட்டமி, பகவானுக்கு ரூபம் இருக்கா ரூபம் இல்லையா அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டும்னு காட்ட போகிறது. ரெண்டும் இருக்கிறதுனால நீ இந்த பாதையில் போனான்னு அந்த பாதையில் போனான்னு கடைசியாக அடைய போகிறது பகவானை தான் காட்டுறது தான் யூனிவர்சிட்டியாலிட்டி ஆஃப் கீதா. அது அரூபம்னு சொல்லியிருந்தா கூட ரூபம் இருக்கிறவாள்லாம் தப்புன்னு சொல்ல வேண்டி வரும். ரூபம்னு சொல்லிட்டா அரூபம்னு சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் தப்புன்னு சொல்ல வேண்டி வரும். கீதை சொல்கிறான், பகவான் சொல்கிறான், அவளும் என்கிட்ட தான் வருவா, இவாளும் என்கிட்ட தான் வருவான்னா, உண்மையாக யூனிவர்சல் ரிலிஜன், யூனிவர்சல் ரிலிஜன் சொல்கிறோன்னா அந்த ஒரு ஸ்லோகம் கீதையில் பார்க்க போகிறோம். அதனால் பக்தி யோகம்னு நீங்கள் சொல்கிறேன், இது சர்வ கீதார்த்த சாரமே இந்த 20 ஸ்லோகத்தில் இருக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அதைத்தான் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். நாளைக்கு கர்மயோகம்னா என்ன, சாங்கிய யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, சாங்கிய யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் என்ன ஸ்லைட் வித்தியாசம், அப்புறம் இந்த சயின்டிஃபிக் என்கொயரி எந்த யோகத்தில் வருது, அதுக்கப்புறம் ராஜயோகம்னா என்ன, அப்புறம் பக்தி யோகம்னா என்ன, உபாசனைனா என்ன, அர்ஜுனனுக்கு எங்கெல்லாம் கேள்வி வந்தது, அதுக்கெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பகவான் பதில் சொல்கிறார். கடைசியாக நம்மளுடைய பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தில் அர்ஜுனனுக்கு வரக்கூடிய கேள்வி, அதுக்கு அழகாக பகவான் சொல்லக்கூடிய பதில், அத்தனையும் பார்க்க போகிறோம். அதெல்லாம்